ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், August 21, 2019க்கான ஹிந்து நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். என்னோடய கையில் வந்து சென்னை எடிஷன் தான் இருக்குது. என்ஆர்சி இஸ் அன் இன்டர்னல் மேட்டர், ஜெய்சங்கர் டெல்ஸ் பங்களாதேஷ். அதாவது வந்து நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வந்து பங்களாதேஷ் போயிருக்காரு. அங்கே அவர் என்ன சொல்லியிருக்காருனா, என்ஆர்சி வந்து இந்தியாவோட இன்டர்னல் மேட்டர்னு சொல்லியிருக்காரு. இதில் NRC எக்ஸ்க்ளூஷன் இஸ் நாட் த எண்ட் ஆஃப் த ரோடு, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். அதாவது என்ஆர்சியோட ஃபைனல் லிஸ்ட் வந்து August 31st வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதில் வந்து இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதில் எக்ஸ்க்ளூட் ஆகுற பீப்புளை வந்து நாங்கள் உடனே வந்து ஃபாரினர்ஸ்னு சொல்ல போகிறதில்ல. அவங்களுக்கு வந்து ஃபாரின் ட்ரிபுனல்ஸில் வந்து அப்பீல் பண்ணுறதுக்கான டைம் லிமிட்டை வந்து 60 to 120 days வந்து அதிகமாகியிருக்கோம். அது மட்டும் இல்லை, அவங்க வந்து அவங்களோட கேஸை வந்து நடத்துறதுக்காக நாங்கள் வந்து ஃப்ரீ லீகல் எய்டும் கொடுக்க போகிறோம், அதாவது அதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃப்ரீ லீகல் எய்ட் பற்றி நீங்கள் வந்து பால்டியில் டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்னு ஒரு சாப்டர் வரும், அதுக்கு கீழே படிப்பீங்க. அதுக்கு கீழே Article 39A கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கவர்மெண்ட் வந்து ஈக்குவல் ஜஸ்டிஸ் அண்ட் ஃப்ரீ லீகல் எய்ட் வந்து எல்லாருக்குமே கொடுக்கணும். அதை வந்து எக்கனாமிக் அண்ட் அதர் டிசபிலிட்டிஸ் அதை காரணம் காட்டி வந்து யாருக்குமே டினை பண்ணக்கூடாதுன்னு கொடுத்துருக்காங்க. எப்போவுமே நீங்கள் நியூஸ் பேப்பர் படிக்கும்போது அதை வந்து ஏதாவது ஆர்டிக்கிள் கூட கனெக்ட் ஆகுதான்னு இன்டர்கனெக்ட் பண்ணி படிங்க. அப்போ வந்து உங்கள் ஸ்டாட்டிக் போர்ஷனுக்கும் அது வந்து யூஸ் ஆகும். நீங்கள் அந்த Article 39A வந்து இதில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் கூட இதை எழுதிக்கலாம். அவ்வளோந்தான் என்ஆர்சி பேக்ரவுண்ட் பற்றி நம்ம நேற்றே பார்த்தோம். Chandrayaan-2 placed deftly in lunar orbit. Chandrayaan-2 பற்றி நம்ம நேற்றே பார்த்தோம். Chandrayaan-2 வந்து நம்ம நாட்டோட வந்து ரெண்டாவது மூன் மிஷன். இது வந்து மூனில் வந்து ஷாஃப்ட் லேண்டிங் பண்ண போகுது. நேற்று என்னாச்சுன்னா, இது எர்த்தோட ஆர்பிட்லேருந்து லூனார் ஆர்பிட், அதாவது மூனோட சுற்றுவட்ட பாதையில் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இட் வாஸ் ஏ மேஜர் மைல் ஸ்டோன்னு வந்து அதோட சேர்மன், இஸ்ரோவோட சேர்மன் கே சிவன் வந்து சொல்லி. ஆதார் சோஷியல் மீடியா லிங்க், சுப்ரீம் கோர்ட் கன்சர்ன்ட் ஓவர் மிஸ்யூஸ் ஆஃப் வெப். இதில் எதை பற்றி பேசியிருக்காங்கன்னா, நம்ம நாட்டில் இருக்கிற நிறைய ஹைகோர்ட்ஸில் வந்து நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சோஷியல் மீடியாவில் இருக்க ப்ரொஃபைல் கூட வந்து ஆதார் நம்பரையும் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு வந்து நிறைய பேர் பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. எதுக்காகனா, சோஷியல் மீடியாவில் வந்து ஃபேக் நியூஸ் வந்து பரப்புகிறவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காகவும், கவர்மெண்ட்டுக்கு எதிராக பேசுகிறவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காகவும், அதாவது டிஃபமேட்ரிஸ் ஆர்டிகல்ஸ்னால் கவர்மெண்ட்டுக்கு எதிராக வந்து ஏதாவது ஆர்டிகல்ஸ் எழுதுறவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காகவும், அதே மாதிரி போர்னோகிராஃபிக் மெட்டீரியல்ஸ், ஆன்டி நேஷனல் டெரர் கண்டென்ட்ஸ் வந்து ஆன்லைனில் வந்து ஷேர் பண்ணுறவங்களேருந்து ட்ராக் பண்ணுறதுக்காக ஆதார் நம்பரை வந்து சோஷியல் மீடியா ப்ரொஃபைல் கூட ஜாயின் பண்ணணும் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து ஹைகோர்ட்ஸில் வந்து பெட்டிஷன் போட்டிருக்காங்க. இந்த கேசஸ்லாம் வந்து மெட்ராஸ், பாம்பே, மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட்டில் வந்து பெண்டிங் இருக்குது. இப்போ என்ன ஆச்சுன்னா, நேற்று ஃபேஸ்புக் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கேஸெல்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட்டே நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஹைகோர்ட்ஸ்கிட்ட நீங்கள் வந்து இந்த கேஸை நடத்துங்க, பட் எந்த ஃபைனல் ஆர்டரும் பாஸ் பண்ணாதீங்க. நாங்கள் இந்த கேஸை எடுத்துக்கலாமா வேண்டாமாங்கிறத வந்து September 13 அன்றைக்கி முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஹைகோர்ட்ஸில் இல்லைனா லோயர் கோர்ட்ஸில் வந்து கேஸை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது வந்து நீங்கள் பால்ட்டியில் சுப்ரீம் கோர்ட்டோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் கீழே வந்து படிப்பீங்க. அதில் வந்து Article 139A, அதுவும் ஸ்பெஷலாக வந்து Class 1 வந்து இதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஒரு மூணு சுச்சுவேஷனில் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து கேசஸை வந்து லோயர் கோர்ட்லேருந்து அவங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அது எதெல்லாம் நான் சொல்கிறேன். ஒன்று, ஃபஸ்ட்டு வந்து அட்வொகேட் ஜென்ரல் ஆஃப் இந்தியா, இவர் வந்து அட்டார்னி ஜென்ரல் ஆஃப் இந்தியா, இவர் வந்து ரிக்வஸ்ட் பண்ணால். இன்னொன்று வந்து பெட்டிஷனர், அதாவது யார் வந்து இந்த கேஸில் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்களே ரிக்வஸ்ட் பண்ணிக்கிட்டா. அதுக்கப்புறம் மூணாவது வந்து சுயமோட்டோ. சுயமோட்டோனா சுப்ரீம் கோர்ட்டே வந்து இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், இது வந்து நம்ம நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான, பீப்புளுக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம்னு அவங்க வந்து சாட்டிஸ்ஃபை ஆனாங்களா, அவங்களே வந்து அந்த கேசஸை வந்து விசாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதில் வந்து இந்த கேஸ் வந்து எந்த கண்டிஷனில் வரும்னா, செகண்ட் கண்டிஷன், அதாவது பெட்டிஷனர்ஸ் ரிக்வஸ்ட், இதுக்கு கீழே தான் இது வருது, இதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஜஸ்டிஸ் தீபக் குப்தா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கேஸ் வந்து கன்ஃப்ளிக்ட் பிட்வீன் ரைட் டு ப்ரைவசி அண்ட் டியூட்டி டு ப்ரெவென்ட் ஆன்லைன் கிரைம்.
ரைட் டு ப்ரைவசினா நம்ம வந்து ப்ரொஃபைலில் வந்து நம்ம ஆதார் கார்டை இணைக்கும் போது அது நம்ம ரைட் டு ப்ரைவசியை பாதிக்கலாம். ஆனால் வந்து இது முக்கியம்தான், ஏன்னா வந்து ஆன்லைன் க்ரைம்ஸையும் வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும். அதனால இது ரெண்டுக்கும் இடையில ஒரு கன்ஃப்ளிக்டான கேஸாக இருக்கும்னு அவர் சொல்லியிருக்காரு. ரைட் டு ப்ரைவசி கான்ஸ்டியூஷனில் எந்த ஆர்டிக்கிள் கீழே வருதுன்னா ஆர்டிக்கிள் 21, ரைட் டு லைஃப் அண்ட் லிபர்ட்டி. இந்த ஆர்டிக்கிளில் தான் இந்த ரைட் டு ப்ரைவசி வந்து வருது. இது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட், இதையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கிரவுண்ட் ஒர்க் இன் 6 மந்த்ஸ், யூனியன் ஹெல்த் மினிஸ்ட்ரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்னா என்னென்னா நேஷ்னல் எக்ஸிட் டெஸ்ட். இது வந்து MBBS படிக்கிறவங்க அடுத்து வந்து போஸ்ட் கிராஜுவேட் பண்ணுறதுக்காக இல்லைனா அவங்க வந்து மெடிசினல் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக நடத்தப்படுற ஒரு நுழைவுத் தேர்வு, அதாவது என்ட்ரன்ஸ் டெஸ்ட் தான் இந்த நெக்ஸ்ட். அது மட்டும் இல்லை, ஃபாரின்லேருந்து படிச்சுட்டு வரவங்க இந்தியாவில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காகவும் இந்த டெஸ்ட் எழுதிட்டு தான் அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியும். இப்போ ரீசெண்டாக வந்து நேஷ்னல் மெடிக்கல் கவுன்சில் பில்னு ஒன்று கொண்டு வந்தாங்க, இது வந்து பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு எதிராக வந்து நிறைய ப்ரொடெஸ்ட்லாம் வந்து இந்தியா ஃபுல்லாக நடந்துச்சு. இதில் வந்து ஒரு மேஜர் சேஞ்ச் வந்து கொண்டு வந்திருக்காங்க, என்னென்னா ஃபைனல் இயர் MBBS எக்ஸாமும் இந்த நெக்ஸ்ட் எக்ஸாமையும் சேர்த்துட்டாங்க. அதாவது ஃபைனல் இயர் MBBS எக்ஸாம் தான் இந்த நெக்ஸ்ட் எக்ஸாம், இதை வந்து ஆல் இந்தியா லெவலில் காமனாக மாற்றிட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த நேஷ்னல் மெடிக்கல் கவுன்சில் பில் 2019 பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ் என்ன ப்ரொவிஷன்லாம் கொண்டு வந்திருக்காங்க, என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த எக்ஸாம் நடத்துறதுக்கான கிரவுண்ட் ஒர்க்கை வந்து 6 மந்த்ஸில் நாங்கள் முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ சேஞ்ச் கொண்டு வந்திருக்கிறதுனால கொஞ்சம் மாற்றுறதுக்குள்ள வேலைகள்லாம் வந்து முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏ டாப் போஸ்ட் ப்ராமிஸ் அண்ட் ப்ரிப்பெரில், இதில் எதை பற்றி கொடுத்துருக்காங்கன்னா CDS பற்றி தான் கொடுத்துருக்காங்க. CDS பற்றி நாம் நேற்றே பார்த்தோம், அதில் சொல்லாதது என்னெல்லாம் இருக்குதுன்னு மட்டும் பார்க்கலாம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த CDS ஐடியா வந்து ஃபஸ்ட்டு எப்போ வந்திருக்குன்னா லார்ட் லூயிஸ் மவுண்ட்பேட்டன் தான் இதை வந்து ஃபஸ்ட்டு அப்போவே சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா கார்கில் ரிவ்யூ கமிட்டியில் வந்து இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணதான் நான் நேற்று சொன்னேன். இதை வந்து ஃபஸ்ட்டு அஃபிஷியலாக ரெக்கமெண்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ரிப்போர்ட் இன் 2001, இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு அஃபிஷியலாக வந்து இதை வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இப்போ அவருக்கு என்ன பவர்ஸ்லாம் கொடுக்க போகிறாங்கிறத பற்றி கவர்மெண்ட் எதுவுமே சொல்லலை. இந்த ஆத்தர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் கமிட்டி வந்து கவர்மெண்ட் வந்து அமைக்க போகிறதா இருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. அதில் வந்து யாரெல்லாம் இருக்க போகிறாங்கன்னு சொல்லியிருக்காருன்னா டிஃபென்ஸ் செக்யூரிட்டி, சீஃப் ஆஃப் இன்டகிரேட்டட் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் அண்ட் அதர் அன்நேம்டு ஆஃபீஸர்ஸ், இவங்கெல்லாம் இருக்க போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து இது வந்து பெரிய தப்பு அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா இவங்களுக்கு மேலே தான் CDS இருக்க போகிறாரு, இவங்களுக்கு மேலே உள்ள ஆஃபீஸரை இவங்களே எப்படி வந்து தேர்ந்தெடுக்க முடியும், அது வந்து நல்லா இருக்காது, அது வந்து கன்ஃப்ளிக்டை தான் க்ரியேட் பண்ணும் அப்படின்னு இவரும் சொல்லியிருக்காரு. இவர் இதுக்கு ஒரு சொல்யூஷனும் கொடுத்துருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா பொலிட்டிக்கல் லீடரை வந்து ஹெட்டாக போடுங்க இந்த கமிட்டிக்கு. அது மட்டும் இல்லை அவுட்சைடர்ஸ் அதாவது வேறு நிறைய எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இருப்பாங்கள்ல அவங்களெல்லாம் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. வேறு இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு, ஒரு முக்கியமான ரிஃபார்ம் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காரு. என்னென்னா இந்த ஆர்மிக்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்க்கும் இடையில வந்து கோஆப்ரேஷனை வந்து அதிகப்படுத்துகிற மாதிரி இந்த CDS போஸ்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணி எடுக்கிறோம், மக்களால் செலக்ட் பண்ணுறது, அதனால் அவங்களுக்கும் மிலிட்ரிக்கும் வந்து கோஆப்ரேஷன் கண்டிப்பாக வந்து அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா என்ன சொல்லியிருக்காருன்னா CDSஓட ஹெட் குவார்ட்டர்ஸ் கண்டிப்பாக வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கு பக்கத்திலே இருக்கணும் அப்படின்னும் இவர் சொல்லியிருக்காரு. இந்த மோங் ஹூ ஷேப்ட் இந்தியா செக்குலரிசம், செக்குலரிசம்னா ஃபஸ்ட்டு என்னன்னு பார்க்கலாம். இதில் வந்து செக்குலரிசம் பற்றி ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் சுவாமி விவேகானந்தாவோட லைஃப் பற்றி கொடுத்துருக்காங்க. நீங்கள் சுவாமி விவேகானந்தா பற்றி மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் ரிலிஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸில் வந்து படிப்பீங்க, அதில் வந்து இந்த பாயிண்ட்ஸையும் வந்து சேர்த்து எழுதி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு செகுலரிசம்னா என்னன்னு பார்க்கலாம். ஒரு கண்ட்ரியில் வந்து கவர்மெண்ட் வந்து எந்த ரிலீஜியனுக்குள்ளேயுமே எந்த ரிலீஜியஸ் அஃபேருக்குள்ளேயுமே கவர்மெண்ட் வந்து இன்வால்வ் ஆக மாட்டாங்க, அப்படி இருக்கிறது தான் வந்து செகுலரிசம். என்ன நடந்தாலுமே கவர்மெண்ட் வந்து இன்டர்ஃபியர் ஆக மாட்டாங்க. அது மட்டும் இல்லை எந்த ஒரு ரிலீஜியனையுமே அவங்க வந்து அஃபிஷியல் ரிலீஜியனாக வந்து அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க, இதுதான் செகுலரிசம். இதில் வந்து ரெண்டு டைப் இருக்குது,
ஒன்று வந்து பாசிட்டிவ், இன்னொன்று வந்து நெகட்டிவ். பாசிட்டிவ் செகுலரிசம்னா என்னென்னா, கவர்மெண்ட் என்ன ஒரு விஷயம், என்ன பிரச்சனை, என்ன நடந்தாலும் ரிலிஜியனுக்குள்ளே உள்ளே வரவே மாட்டாங்க. பட் நெகட்டிவ் செகுலரிசம்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ப்ராப்ளம், நாட்டுக்கு ஏதோ பிரச்சனை, இந்த ரிலீஜியஸ் இஷ்யூவால் நம்ம நாட்டுக்கே ஏதோ பிரச்சனை வரப்போகுது, மக்களுக்கு ஏதோ பிரச்சனை வரப்போகுது, மக்களுக்கு எதிராக இருக்குது, அந்த மாதிரி இருக்கும்போது கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக உள்ளே வருவாங்க. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இந்தியா தான். இதில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ரீசெண்டாக வந்து ட்ரிபிள் தலாக் இஷ்யூ நடந்துச்சு. ட்ரிபிள் தலாக்குங்கிறது என்னது, முஸ்லீமில் உள்ள ஒரு ப்ராக்டிஸ். ஆனால் நாம் வந்து செக்குலர் கண்ட்ரி, நாம் அதுக்குள்ளே இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. ஆனால் நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, இது வந்து பெண்களுக்கு வந்து எதிராக இருக்குன்னு சொல்லிட்டு அதில் இன்டர்ஃபியர் பண்ணி அதை வந்து ரிப்பீல் பண்ணிட்டாங்க. இதில் இதுதான் வந்து நெகட்டிவ் செகுலரிசம். நம்மளோட இந்தியா வந்து நெகட்டிவ் செகுலரிசம் தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் பால்ட்டியில் படிப்பீங்க. அதுக்கப்புறமா இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சுவாமி விவேகானந்தா பற்றி கொடுத்துருக்காங்க. இவரோட குரு யாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சா. இவரோட மெசேஜ் என்னென்னா, ஆல் ரிலிஜியன்ஸ் லீட் டு த சேம் கோல். இதே தான் வந்து விவேகானந்தரும் ஃபாலோ பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவர் வந்து 1893 சிக்காகோ லெக்சர் வந்து வேர்ல்ட் ஃபேமஸ் அது அட்டன் பண்ணாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதில் வந்து அவர் மூணு விஷயம், ஹிந்து லைஃப்பில் வந்து மூணு விஷயம் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு என்னென்னா, அவங்க வந்து அவங்களோ எல்லாரோட ரிலிஜியனையுமே ட்ரூவாக வந்து ஏற்றுக்கணும்னு சொல்லியிருக்காரு. ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹிந்துயிசம் வந்து புத்திசம் இல்லாமல் கம்ப்ளீட் ஆகாதுன்னு சொல்லியிருக்காரு. மூணாவது என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒருத்தவங்க வந்து அவங்களோட ரிலிஜியனை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக அடுத்தவங்களோட ரிலிஜியனை வந்து எப்போவுமே என்ன பண்ணக்கூடாது, டிஸ்ட்ராய் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறமா சுவாமி விவேகானந்தா வந்து இந்தியாவோட சயின்டிஃபிக் மாடர்னைசேஷனை வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு. இதுக்காக இவர் வந்து ஜெகதீஷ் சந்திர போஸ்னு ஒருத்தர் இருந்திருக்காரு, அவரோட சயின்டிஃபிக் ப்ராஜெக்டை வந்து ரொம்பவே வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கு வந்து யூஎஸில் வந்து பேட்டன் ரைட்லாம் வந்து வாங்கி கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறமா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ், அப்புறம் டாடா அயர்ன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி, இதெல்லாம் வந்து டாடா வந்து வைக்க போகிறதுக்கு வந்து இவர் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிருக்காரு. அது மட்டும் இல்லை, இவர் வந்து கல்கத்தாவில் வந்து ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா இவர் எப்போவுமே சொல்கிற மெசேஜ் என்னென்னா, தரித்திர நாராயண் அப்படின்னா, சர்வீஸ் டு த புவர் இஸ் சர்வீஸ் டு காட். இது வந்து இவர் காந்திஜி வந்து ஹரிஜன் ஒன்று வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே விவேகானந்தா வந்து இதை சொல்லியிருக்காரு. ஹரிஜன்னா என்ன மீனிங்னா, சில்ட்ரன் ஆஃப் காட். இந்த விவேகானந்தா பற்றியுள்ள இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து நோட்ஸில் வந்து எழுதி வச்சுக்கோங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த டேட்டா பாயிண்டில் பாப்புலேஷன் கண்ட்ரோல் பற்றி நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்சில் நம்மளோட பிஎம் வந்து பேசியிருப்பார். அவர் என்ன சொல்லியிருப்பார்னா, நம்ம நாட்டில் வந்து பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லை, ஸ்மால் ஃபேமிலியை வந்து லீட் பண்ணுறவங்கள வந்து அவங்க வந்து நேஷனுக்கு ரொம்ப டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப வந்து கண்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த டேட்டா பாயிண்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் வந்து எல்லா நிறைய ஸ்டேட்ஸில் வந்து ரொம்ப கம்மியாகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட்னா என்னென்னா, இங்கே கொடுத்துருக்காங்க, ஒரு உமனோட லைஃப் டைமில் அவங்களுக்கு பிறக்கக்கூடிய ஆவரேஜ் நம்பர் ஆஃப் சில்ட்ரனை தான் வந்து டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்தியாவோட பாப்புலேஷன் க்ரோத் ரேட் வந்து 1971 வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதில் பார்க்கலாம், 1961 பார்த்தீங்கன்னா, 1961 வரை பாப்புலேஷன் வந்து ரொம்ப பீக்காக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அப்படியே ஸ்லோவாக கம்மியாக ஆரம்பிச்சிடுச்சு. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் டெல்லி, இந்த ரெண்டுலேயும் வந்து டிஎஃப்ஆர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே இருக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் டெல்லி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, பீகார் வந்து பாப்புலேஷன் வந்து 2001 2011 வரைக்கும் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே இதே பீரியடில் வந்து கேரளா வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, டிஎஃப்ஆர் வந்து ரூரல் ஏரியாஸில் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதாவது ரூரல் ஏரியாஸில் வந்து ஒரு உமன் அவங்க லைஃப்பில் பெற்றுக்கிற குழந்தைங்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இதே வந்து அர்பன் ஏரியாஸில் வந்து டிக்ளைன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த சர்வேலன்னு எடுத்திருக்காங்கன்னா, நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வீஸ். இந்த பாயிண்ட்ஸ்லாம் ஜிஎஸ்ஒன் சோஷியல் இஷ்யூஸ் கீழே வரும், இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்தியா அஷூர்ஸ் தாக்கா ஆல் ஹெல்ப் ஃபார் டெவலப்மெண்ட். இது வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வந்து
இப்போ பங்களாதேஷ் போயிருக்காருன்னு அப்போவே சொன்னேன். அப்போ சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் இது. நாம் இப்போ இந்தியா பங்களாதேஷ் ரிலேஷன்ஷிப் பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். பங்களாதேஷ் வந்து ஃபஸ்ட்டு வந்து பாகிஸ்தான் கூட தான் இருந்துச்சு. இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஈஸ்ட் பாகிஸ்தான் அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறமா 1971 என்னாச்சுன்னா பங்களாதேஷி லிபரேஷன் வார் நடந்துச்சு. இதுக்கப்புறமா பங்களாதேஷ் வந்து தனி கண்ட்ரியாக வந்து செப்பரேட் ஆயிட்டாங்க. செப்பரேட் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இவங்களை வந்து தனி கண்ட்ரின்னு ரெகக்னைஸ் பண்ணது யாருன்னா இந்தியா தான். அதனால இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்பவே ட்ரெடிஷ்னலானது. ஆனால் இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் இடையில கொஞ்சம் ப்ராப்ளம்ஸும் இருக்குது. என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ்னால் ஃபஸ்ட்டு நமக்கு தெரியும், இல்லீகல் மைக்ரெண்ட்ஸ், அதாவது பங்களாதேஷ் லிபரேஷன் வார் 1971 நடக்கும்போது நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா அப்படியே இந்தியாவுக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க நிறைய பேர் வந்து அஸ்ஸாமில் இருக்காங்க. இதுக்காக இவங்களை ஃபில்டர் பண்ணுறதுக்காக தான் இப்போ வந்து என்ஆர்சியே நடந்துட்டுருக்கு. இது ஒரு ப்ராப்ளம், இது வந்து இன்னுமே செட்டில் ஆகாமல் தான் இருக்குது. அதுக்கப்புறமா என்னென்னா இன்சர்ஜென்சி, அதாவது வந்து பாகிஸ்தான் வந்து பங்களாதேஷில் நிறைய கிளர்ச்சியாளர்கள், இன்சர்ஜென்ட்ஸ்னால் கிளர்ச்சியாளர்களை வந்து இந்தியாவுக்கு எதிராக வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. நிறைய இன்ஸ்டியூட்டை உருவாக்கிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா உல்ஃபா, என்எல்எஃப்டி, இந்த மாதிரி நிறைய இன்ஸ்டிடியூஷனை வந்து இந்தியாவுக்கு எதிராக உருவாக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா என்ன இஷ்யூஸ்னா அதுக்கப்புறமா வாட்டர் டிஸ்பியூட். வாட்டர் டிஸ்பியூட்னா எந்த வாட்டர்லனா கங்கா வாட்டர் வந்து இந்தியாவிலேருந்து தான் பங்களாதேஷ்குள்ளே போகுது. நம்ம இந்தியா என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வாட்டர் கொடுக்க மாட்டோன்ட்டு ஃபராக்கா பேரேஜ்னு ஒன்று கட்டிட்டாங்க. கங்கா ரிவரில் கட்டிட்டு தண்ணியெல்லாம் வந்து பங்களாதேஷ்க்கு போக முடியாத மாதிரி பண்ணிட்டாங்க. இது ரொம்ப நாளாக ரொம்ப பிரச்சனையாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா 1996 வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க. இந்த அக்ரிமெண்ட் படி இப்போ 30 இயர்ஸ்க்கு நாங்கள் வந்து 50-50 தரோன்னு இந்தியா வந்து ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு இஷ்யூவும் இருக்குது, டீஸ்டா ரிவர். இந்த ரிவர் வந்து ஹிமாலயாவிலேருந்து ஃப்ளோ ஆகி சிக்கிம் வழியாக வெஸ்ட் பெங்கால் வந்து அதுக்கப்புறமா பங்களாதேஷ் போகுது. இந்த ரிவரையும் வந்து இந்த ரிவர் வாட்டரையும் நம்ம கொடுக்கறதில்ல. ஆனால் வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க. பட் வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் வந்து விட மாட்டேங்கிறாங்க. நாங்கள் வந்து தரமாட்டோம், எங்கள் ஸ்டேட்டுக்கு வந்து தண்ணி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து நீங்கள் எதுக்கு எக்ஸாம்பிளாக எழுதலாம்னா ரீஜினல் பாலிட்டிக்ஸ் வந்து நம்மளோட ஃபாரின் ரிலேஷன்ஷிப்பை வந்து பாதிக்குது. வெஸ்ட் பெங்காலோட ரீஜினல் பாலிட்டிக்ஸ்க்காக அவங்க வந்து நம்மளோட ஃபாரின்ஸ் ரிலேஷன்ஷிப்பை வந்து பாதிக்கிற மாதிரி இந்த விஷயம் இருக்குது. இதை வந்து நீங்கள் மெயின்ஸில் வந்து எழுதலாம். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்றைக்கி நியூஸ் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.